ஹாய், நான் ஷெஃப் சுந்தர். இன்றைக்கி நம்ம மெனுவில் பண்ண போகிறது மசால் தோசை. மசால் தோசை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லோரும் வீட்டில் பண்ணுறது தான். பட் ஆனால் எவ்வளோ பண்ணாலும் அந்த ரெஸ்டாரண்ட் மசால் தோசைன்னா சம்திங் ஸ்பெஷல். நம்ம குழந்தைகளாகட்டும் அங்கே போனால் தே லவ் தட். அப்படி என்ன அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மசால் தோசையில் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு மூணு விஷயந்தான். ஒன்று வந்து அந்த ஈவன் கிறிஸ்பி குக்கிங் ஆஃப் தோசா, அது வந்து இந்த ரெட் கலர் ஈவனாக வரணும். ஒன்று கிறிஸ்பியாக இருக்கணும், நல்ல ரோலாக இருக்கணும். ரெண்டு, மூணாவது அந்த உள்ளே இருக்கிற மசாலா வெல் பேலன்ஸ்டாக, வெல் குக்டாக, பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது மூணு தான். இந்த மூணை வீட்டில் நம்ம எப்படி கொண்டு வர போகிறது அப்படிங்கிற பற்றி தான் பேச போகிறோம். உங்களுக்கு மூணு ஸ்டேஜாக பிரித்து காட்டுறேன், இன்க்ளூடிங் தோசை மாவு அரைக்கிறத கொண்டு. ஏன்னா எல்லார் வீட்லேயும் இட்லி மாவு அரைச்சி அடுத்த நாள் அது தோசை ஊற்றுவாங்க. பட் தோசைக்குன்னு ஒரு பர்டிகுலராக ஒரு மாவு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோ இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த கலருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துருவோம். சிம்பிள் ரெசிபி, ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடுவோம். நம்ம இப்போ மசால் தோசை ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டேஜ் ஒன்று, ஃபஸ்ட்டு அதில் வந்து மாவு அரைக்கிறத பற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன். மாவு அரைக்கிறதுல இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸில் எல்லா தோசைக்குமே ஒரே ரெசிபி தான், மசால் தோசைக்குன்னு தனியாக கிடையாது. ஏன் இந்த வெந்தயம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் கலர், அந்த ஃப்ளேவர் வந்து டேஸ்ட்டுக்காக தான். ஃபஸ்ட்டு அந்த தால் எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சிட்டேன். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம் மூணும் ஒரு மூணு மணி நேரம் ஊறியிருக்கு. அரிசி ஈக்குவல் ரேஷியோ 1:1, பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, அதை எல்லாத்தையும் ஒன்றா பண்ணி ஒன்றா ஊற வச்சுருக்கேன். மூணு மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு உளுந்த நான் அரைச்சி அதை எப்படி அரைக்க போகிறதுன்னு ஒரு வெட் கிரைண்டரில் உங்களுக்கு காட்டிடுறேன், டேபிள் டாப் கிரைண்டரில். உளுந்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சரை கொடுக்குறது. அது வந்து சாஃப்ட்னஸ்ஸு, அந்த கிறிஸ்பினஸ் வந்தாலுமே அந்த ஒரு க்ரன்ச்சினஸ் வந்து இந்த உளுந்தில் தான் வருது. அது அரைக்கிறப்போ அது எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணி எந்த கன்சிஸ்டன்சியில் அந்த பேட்டர் இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் கவனமாக பாருங்கள். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நம்ம அரிசி அரைச்சிருவோம். ஆரம்பிக்கலாமா? இப்போ இது ஒரு 15 நிமிஷம் நமக்கு வந்து அரைச்சாச்சு. இப்போ நல்ல அந்த மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளஃபியாக, நல்ல க்ரீமியாக இருக்குது, ஒயிட் கலரில். நம்ம இப்போது உளுந்து மற்ற பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு பேட்டர் அரைச்சி வச்சிட்டோம், எடுத்துட்டோம் இப்போது ஒரு பவுலில். இப்போது அதே கிரைண்டரில் இப்போ அரிசியை போட்டு அரைக்க போகிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக அதை அரைச்சிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த பேட்டர் வந்து பர்ஃபெக்டாக அரைஞ்சிருக்கு, ஃபைன் பேட்டர், ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இட்லிக்குனா கொஞ்சம் கோர்ஸாக, கொஞ்சம் பிரிப்பிரியாக அரைக்கணும். இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ இதை இப்போ எடுத்து நம்ம இட்லி தால் நம்ம உளுந்து அரைச்சதோடு மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 6 hours மினிமம் ஃபெர்மெண்டேஷன் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற போகிறோம். இப்போ செகண்ட் ஸ்டேஜில் இந்த மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், இந்த இன்க்ரீடியன்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கடாயில் இப்போ தேவையான இந்த இன்க்ரீடியன்ஸை ஒவ்வொன்றா சேர்க்க போகிறோம். இதில் பர்டிகுலராக நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டியது வந்து இதில் ஆட் பண்ணுற ஜிஞ்சரும் அந்த பொட்டேட்டோவும் தான். ஜிஞ்சர் வந்து வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். பட் அது வந்து ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிடணும், சாட்டே பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த ஆனியன் ஜஸ்ட் கிளியர் தான். அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு குக்கரில் வச்சு ஒரு 4 whistles பண்ணியிருக்கேன். வாட்டர் எதுவும் ஆட் பண்ணல, ஜஸ்ட் அதிலிருந்த வாட்டர் ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஒரு பர்டிகுலர் கன்சிஸ்டன்சியில் நான் குக் பண்ணி வச்சிட்டேன். இதை இனிமேல் இதில் ஆட் பண்ணி எப்படி ஃபைனல் மசாலா கொண்டு வர போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆனியன் எனக்கு அவ்வளோ இருக்குது. ஸோ ஒரு 3 tablespoons ஆயில்,
இப்போ நல்ல பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து இந்த மசாலா ரோல் ஆயி வருது பாருங்க இதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது மெயினா வந்து கடலை பருப்புலாம் போறதுனால அந்த फ्लेவர் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப பர்ன் ஆகாம கரெக்ட்டா ஒரு ஈவனா நீங்க கரெக்ட்டா எடுத்துறணும் கடைசி ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் டைம்ல just sprinkle some coriander அவ்வளவுதான் இது now the masala dosa masala is ready நாம அடுத்து போ தோசை எப்படி ஊத்துறதுன்ற ஸ்டேஜுக்கு போறோம் இப்போ இந்த தோசை மாவு அரைச்சு ரெண்டையும் mix பண்ணி salt போட்டு 6 hours ferment பண்ணிருக்கேன் இது இப்போ தோசை ஊத்த ரெடி இப்போ அதுல என்ன ஆட் பண்ணிருக்கேன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் sugar 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் அது எதுக்குன்னா ஒரு பேலன்ஸ்டு டேஸ்ட் கிடைக்கும் sugar எப்பொழுதுமே ரெண்டாவது முக்கியமா ஒரு கேரமலைசேஷன் கிடைக்கும் அதாவது ஒரு கலர் நைஸ் கோல்டன் red color வருது இல்லையா தோசையில ரெஸ்டாரன்ட் தோசையில இது ஒன் ஆஃப் தி ரீசன் ஆல்ரெடி இதல கடலை பருப்பு இருக்கு வெந்தயம் இருக்கு அதெல்லாம் ஒரு யூனிக் फ्लेவர் அதுதான் வந்து தோசை வந்து உங்களுக்கு ரெஸ்டாரன்ட் தோசை வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்குது காரணம் ஒரு தோசை கல் திக்கான நல்ல फ्लैट கல் எடுத்து இப்ப தோசை ஊத்த போறேன் இதுல 1 ஆர் 2 டெக்னிக்ஸ் என்னன்னா உங்களுக்கு நல்ல ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி நல்ல ரோல் ஆகி ஈவனா ஒரு பேப்பர் மாதிரி வரணும்னா தோசை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பேட்டர் வந்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எக்ஸஸ் பேட்டரை உங்களோட ஸ்பாச்சுலாவோ இல்லை தோசை கரண்டியோ வச்சுருக்கீங்கன்னா அதில் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதில் ஆயில் போட்டுட்டு தென் மசாலாவை போட்டுட்டிங்கன்னா அந்த ஈவன்னஸ் ஒரு ஈவனாக ஒரு பேப்பர் மாதிரி அதை அப்படியே நீங்கள் ஈஸியாக ரோல் பண்ணி எடுக்கலாம் அப்படியே அழகாக அதை அப்படியே எடுத்துரும் ஒரு பர்ஃபெக்டான மசால் தோசை ரெடி ரெண்டு மூணு டிப்ஸ் தான் ப்ராசஸில் ஒன்று வந்து ரேஷியோ ஆஃப் த பேட்டருக்கு நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம் அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் கரெக்டாக அரைக்கணும் பர்ஃபெக்டான ஃபெர்மெண்டேஷன் ஒன்று ரெண்டாவது வந்து அந்த தோசை ஊற்றுறது வந்து நம்ம வந்து கரெக்டாக ஈவனாக ஊற்றி எக்ஸஸாக இருக்கிற நம்ம கொஞ்சம் பேட்டர் வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்துடலாம் நல்ல ஆயிலோ இல்லை கீயோ நீங்கள் யூஸ் பண்ணி எது வேணுமோ யூஸ் பண்ணி மசாலாவை கரெக்டாக மேக் பண்ணி கரெக்டான ரேஷியோவில் டேஸ்ட்டில் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மசால் தோசை ரெடி இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மசால் தோசைக்கு பர்ஃபெக்டாக போகிறது சாம்பார் அண்ட் சட்னி ஃபாலோ பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இன்னொரு வாட்டி இன்னொரு ஒரு புது ரெசிபியோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ